வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். இது போன்ற பல தலைவர் செய்திகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்பார் படத்திற்கான ப்ரொமோஷன் அப்படிங்கிறது வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. பல போஸ்டர்ஸ், பல ப்ரோமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். இப்போ சமீபத்தில் ஒரு சின்னதாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அதில் உள்ள விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காட்சியை வந்து நமக்கு வந்து காமிக்குதுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து வாக்கிங்கோ அல்லது ஜாக்கிங்கோ போயிட்டு இருந்திருக்காரு. அந்த டைமில் வந்து யாரோ ஒருத்தங்க வந்து அவர் வந்து அட்டாக் பண்ண பார்த்துருக்காங்க. இது மூலமாக நமக்கு அதான் தெரிய வருது. ஸோ அவங்களை எப்படி போட்டு அடித்து அந்த கத்தியை வந்து அவனோட நெஞ்சில் வந்து சுருகுறாரு. அதுக்கு ஒவ்வொரு ஷாட்டும், அதாவது ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்து தனித்தனியாக வந்து கலெக்ட் பண்ணி அப்படியே வந்து சைட் பை சைடில் வந்து வச்சுருக்காங்க. சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. தலைவர் வந்து அவர் வந்து பாஞ்சி வெட்டுற மாதிரி, அப்புறமா அவங்க கூட சண்டை போடுற மாதிரி, அவனை வந்து மிதிக்கிற மாதிரி, லாஸ்ட்டாக வந்து அந்த வாளை வச்சு அவனோட நெஞ்சில் வந்து குத்துற மாதிரி வந்து நாளாக வந்து பிரிச்சிருக்காங்க. அப்படி தலைவர் வந்து ஜாக்கிங் போயிட்டு அந்த ஸ்டைலாக நின்றுட்டுருக்காரு பார்த்தீங்களா, அதே வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு தலைவர் வந்து அந்த ஜாக்கிங்கோட ட்ரெஸ்ஸு, அதற்கான ஷூஸ், இதில் வந்து எந்த அளவுக்கு ஸ்டைலாக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. வேறு லெவல். ஸோ வந்து அது இல்லாமல் வந்து ஒரு சின்னதாக வந்து லெட் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டர்லேயும் சின்னதாக வந்து சில வார்த்தைகள் வந்து எழுதியிருக்காங்க. அதுபோல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, ஐ எம் த ஹேண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், மை ஸ்வாட் இஸ் த மெசேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் நியாயத்துடைய கை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நியாயத்திற்கான கை அப்படிங்கிறது என்னுடைய கை தான், ஹேண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மை ஸ்வாட் இஸ் த மெசேஞ்சர், என்னோடய வாள் தான் அதுக்கு வந்து ஒரு மெசேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து படத்தில் இருக்கா இல்லை அவங்க வந்து இந்த ஃபோட்டோஸ்க்காக இதெல்லாம் வந்து விட்டுருக்காங்களான்னு தெரியல. ஸோ இந்த ஃபோட்டோ பெருசாக வந்து கவர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.